பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பட்டனா பச்சைப்பாஸ் தான், காஞ்சிபுரம் பச்சைப்பாஸ். தமிழகம் முழுவதும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்திட்டு வர நிலையில லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அமலாக்கத்துறை அதிகாரி ஒருத்தரையே கைது செய்திருப்பது மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்துல அமலாக்கத்துறை பெயர்ல தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறிக்கிறதா லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இதையடுத்து திண்டுக்கல் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் கொடைரோடு டோல்கேட் பக்கத்தில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்போது சந்தேகத்துக்குரிய நபர் ஒருவர் வந்த அந்த வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டாங்க. அதில் 20 லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாக அவர்கிட்ட நடந்த விசாரணையில் பணத்தை கொண்டு வந்தது அமலாக்கத்துறையை சேர்ந்த அங்கித் திவாரி அப்படிங்கிறதும், திண்டுக்கல்லை சேர்ந்த டாக்டர் ஒருத்தர் மேலே அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறதும், வழக்கு முடிச்சு வைக்கிறதுக்காக அந்த டாக்டர் சேர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரியான அங்கித் திவாரி 20 லட்சம் ரூபாய் லஞ்சமா வாங்கினதும் தெரிய வந்திருக்கு. அமலாக்கத்துறையில நாக்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு வந்த அங்கித் திவாரி கடந்த 4 மாசத்துக்கு முன்னாடிதான் மதுரைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டு வந்திருக்காரு. அமலாக்கத்துறை தொடர்பான வழக்கு ஒன்று முடிச்சு வைக்கவே 20 லட்சம் ரூபாய் கைமாறினதா சொல்லப்படுது. தமிழகம் முழுவதுமா அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்திட்டு வர நிலையில லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அமலாக்கத்துறை அதிகாரியையே கைது செய்திருப்பது இப்போ மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கைது செய்யப்பட்ட அங்கித் திவாரி, டாக்டர் இவங்க ரெண்டு பேரையும் திண்டுக்கல் திருச்சி சாலையில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் வச்சு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தொடர்ந்து விசாரணை செஞ்சுட்டு வராங்க. அங்கித் திவாரி கைது செய்யப்பட்ட நிலையில் மதுரை தபால் தந்தி நகரில் உள்ள அமலாக்கத்துறையோட மண்டல அலுவலகத்தில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை செஞ்சுட்டு வராங்க. இன்னைக்கு காலையில் லஞ்ச பணத்தோட அங்கித் திவாரி அப்படிங்கிற அமலாக்கத்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டதுனால இந்த சோதனை நடந்துட்டு வரதா சொல்றாங்க. பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பட்டனா பச்சைப்பாஸ் தான், காஞ்சிபுரம் பச்சை பசில்ஸ்.